ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பரிவாகன் அப்படிங்கிற ஆப்பில் நம்ம எப்படி வந்து டேக்ஸ் பர்மிட், அதாவது வந்து நம்ம பார்டர் பர்மிட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதுக்கு வந்து நம்ம பர்மிட் போடுவோம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டிஓவில் போய் டைரெக்டாக நின்று புக்கை கொடுத்து நம்ம பர்மிட் போடுவோம். அடுத்த ஸ்டேட்டில் போகிறப்போ அங்கே உள்ள ஆர்டிஓவில் சீல் வச்சுட்டு உள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் போட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ரூல் கொண்டு வந்துட்டாங்க. டைரெக்டாக போனாலும் இப்போ போடுறதில்ல, நிறைய ஆர்டிஓவில் போடுறதில்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய டிரைவர்ஸ்க்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இது தெரியாமல் இருக்குது எப்படி போடணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்து இப்போ நம்ம ஆன்லைன் பர்மிட்டு பரிவாகன ஆப்பில் ஃபோனில் எப்படி வந்து நம்ம போடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்து எப்படி வந்து பர்மிட் போடுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் வந்து ஒரு ப்ரௌசர். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு நான் ஆல்ரெடி வந்து நான் டைப் பண்ணதுனால அது என்னோடய சர்ச் பாக்ஸ் மேலேயே இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக டைப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வாகன் டாட் பரிவாகன் .gov.checkpost. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினீங்கன்னா பாருங்கள் செக் போஸ்ட் 183 அப்படிமாரி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா நேராக வந்து அந்த பரிவாகன் சைட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம வந்து டாக்ஸ் எங்கே பே பண்ணணுமோ அந்த சைட்டுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இங்கிலீஷ் தமிழ் இருக்குது. ஸோ தமிழ் டச் பண்ணோம்னா வந்து டோட்டலாக தமிழில் வரும். ஸோ அந்த பேஜ் ஃபுல்லாகவே தமிழில் வந்துடும். ஸோ இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னோடய கம்ஃபர்டபுளாக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்டர் டேக்ஸ் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து டேக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் நம்ம வந்து எந்த அந்த பரிவாகனுடைய பார்டர் டேக்ஸ் பேமெண்ட்டோடைய வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, இப்போ கேரளா போகிறீங்களா இல்லை கர்நாடகா போகிறீங்களா இல்லை அந்தமாதிரி எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேரளா போட்டுக்கிறேன். அடுத்து வந்து சர்வீஸ் நேம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோ கொடுத்துடலாம். கோ கொடுத்துட்டா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே தான் வந்து கவனிக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம். இந்த பாருங்கள் வீக்கிள் நம்பர் போட்டிருக்கு. அந்த இடத்துல உங்களோட வீக்கிள் நம்பர் தப்பு இல்லாத கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய வண்டி நம்பரை நான் கொடுக்குறேன். என்னோடய வண்டி நம்பர் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரைட் சைடில் பாருங்கள் கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டவுன் ஏறோம் பண்ணிருக்கீங்களா? ஸோ டச் பண்ணிங்கன்னா வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். வண்டி யார் பேரில் இருக்குது, சேஸ் நம்பர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெட் டீட்டெயிலுக்கு அப்புறம் வந்து சேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர், எந்த டிரைவர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ அதை கொடுத்துருங்க. ஏன்னா அந்த மொபைலுக்கு தான் வந்து ரிசிப்ட் நம்பர் வரும். ஸோ நான் என்னோடய நம்பர் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வழியாக உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ பாலக்காடு வழியாக நான் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள் பாலக்காடு டச் பண்ணிட்டேன். ஸோ பாலக்காடு வழியாக போடுறப்ப செக் போஸ்ட் நேம், அந்த பாலக்காடு வழியாக என்ன செக் போஸ்ட் நீங்கள் உள்ளே வரணும், வாழையார் இன் செக் போஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து ஃப்ரம் ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் நான் வந்து போகிறேன். என்னோடய வாணியம்பாடி ஆர்டிஓ அது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வீக்கிள் டைப் கேட்டுக்கிறாங்க, கான்ட்ராக்ட் கேரேஜ் ஓகேங்களா, பேசஞ்சர் வீக்கிள். அதுக்கப்புறம் வீக்கிள் கிளாஸு, மோட்டார் கேபு, வீக்கிள் கேட்டகரி ஸோ லைட் பேசஞ்சர் வீக்கிள்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இது கர்நாடகாவில் போடலை, டிஎல் நம்பர் கேட்க மாட்டாங்க. நான் இப்போ டிஎல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ டிஎல் நம்பர் கொடுத்துட்டேன். வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி 5, ஸ்லீப்பிங் கெப்பாசிட்டி கிடையாது. டிரைவர் நேம் கேட்குறாங்க. டிரைவர் நேம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டிஎல் வேலிடிட்டி கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். நான் டிஎல் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையானது டிப்பர் பாடி, அதுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நாட் அப்ளிகேட்டபிள் போட்டுக்கணும்.
ஸோ அதுக்கப்புறம் பர்மிட்டு, செலக்ட் பர்மிட்டு, உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கேரேஜ் பர்மிட்டு, ஸோ நமக்கு டெம்பரரி பர்மிட் தான். ஸோ அதுக்கப்புறம் பர்மிட் கேட்டகரி கேட்குறாங்க, ஸோ மோட்டார் கேப் பர்மிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பர்மிட் கேட்குறாங்க, ஸோ இவி பர்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மட்டும்தான் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் ரூட், நீங்கள் எந்த வழியாக போகிறீங்க, வாழையார், வாழையார் ரூட் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் டைப் கேட்குறாங்க, ஆர்டினரி சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் சேல் அமௌண்ட்டு, அதெல்லாம் இன்பில்டாகவே இருக்குது. பேசிக் பர்மிட் வேலிடிட்டி 2023 வரைக்கும் இருக்குது. ஃபிட்னஸ் வேலிடிட்டி 12 மாதம் வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸு 27ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம். டேக்ஸ் வேலிடிட்டியும் வந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது வந்து நம்ம போடுற டேட்டுக்கு உள்ளே முடிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பர்மிட் வந்து ஓகே ஆகாது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து PUCC. ஸோ உங்களுக்கு தெரியும் இது வந்து அது என்ன பொல்யூஷன் சர்டிஃபிகேட், அந்த பொல்யூஷன் இதோடைய வேலிடிட்டி கேட்குறாங்க, எப்போ போட்டது எப்போ முடிச்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனோட வேலிடிட்டி நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் க்ரீன் டேக்ஸு, இது என்னன்னு தெரியல, இருந்தாலும் அது தேவை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பத்துலேருந்து நமக்கு வந்து டேக்ஸ் தேவை, அதாவது பர்மிட் எப்பத்துலேருந்து தேவை அப்படிங்கிற டேட் நம்ம கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து மண்டே 14th. ஸோ நான் இன்னைக்கு டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 1 வீக் உங்களுக்கு என்ன டேட் வரைக்கும் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா, வீக்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து டேட் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், டேட் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி எவ்வளோ வந்து ஆக போகுது அப்படின்னு கால்குலேட் டேக்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அமௌண்ட் காமிக்கும். இதை பாருங்கள், 495 ரூபா காமிக்குது. நம்ம இங்கே நேருக்கு கேரளாவுக்கு போயிட்டு வரதுக்கு 495 ரூபா ஒரு வாரத்துக்கு டேக்ஸ் காமிக்குது. ஓகே, நம்ம வந்து இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணுங்கள். பே பண்ணுறப்போ உங்களுக்கு டீட்டெயில் காமிக்கும், வண்டி நம்பரு, அது போக வண்டி ஓனர் நேமு, வண்டி சேஸ் நம்பரு, ஃப்ரம் டேட்டு, டியூ டேட்டு, ஓகேவா? ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இந்த டேட்டுக்குள்ள வந்துடணும்னு காமிக்கும். அமௌண்ட்டு பேமெண்ட் மோடு ஆன்லைன், ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் மோடு வந்து செலக்ட் பேமெண்ட் மோடு கேட்கும். உங்களுக்கு அந்த கேட்வே கேட்குது. ஸோ அந்த கேட்வே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேமெண்ட் பேஜுக்கான இதுக்கு போயிடும். ஸோ பாருங்கள், ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க், உங்கள் பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் கேட்வே இல்லை உங்கள் பேங்க் அந்த இதில் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு பேங்க் டச் பண்ணி கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நெட் பேங்கிங்கு, பேமெண்ட் கேட்வே 1, பேமெண்ட் கேட்வே 2. ஸோ நெட் பேங்கிங் இல்லாதவங்க வந்து பேமெண்ட் கேட்வே 1 டச் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், யூபிஐ ஐடி இருக்குது. ஸோ யூபிஐ ஐடியில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம், ஓகேவா? யூபிஐடியில் ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்குண்டான இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், ப்ரொசீட் ஃபார் த பேமெண்ட். இதுதான் வந்து யூபிஐடியோடைய இது. இது நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் கார்டில் பே பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்மார்ட் செக் போஸ்ட்டாக, இல்லை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? யூபிஐ நம்ம ஆல்ரெடி யூபிஐ தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை யூபிஐ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களோடய யூபிஐ போட்டு வெரிஃபை பண்ண சொல்லுவோம். இதை பாருங்கள், இங்கே உங்களுடைய யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதிலே உங்களுக்கு வந்து பிரிண்ட் காமிக்கும். ஸோ அதை வந்து PDF சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பர்மிட் போடுறது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்.